ஹலோ யூடியூப், நம்ம இன்னைக்கு காட் ஆஃப் வார் கேம் எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் லேப்டாப்பில் விளையாடுறது அப்படின்னு ஒரு சின்னதாக ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சிம்பிள் சாஃப்ட்வேர், அது பேர் தான் PCSX2. இப்போ நான் அதை நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணலாம். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறேன். இந்த சாஃப்ட்வேர்னா ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் சொல்லலாம். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து பிளே ஸ்டேஷன் 1 எமுலேட்டர் பண்ணியிருக்காங்க, பிளே ஸ்டேஷன் 2 இப்போ எமுலேட்டர் ரொம்ப வருஷமாக இருக்குது. ஓகே, இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம காட் ஆஃப் வார் கேம் தேவை. அந்த காட் ஆஃப் வார் கேம் எப்படி ரெடி பண்ணுறது நான் இப்போ சொல்கிறேன். காட் ஆஃப் வார் கேம் ரெடி பண்ணுறது வந்து நம்ம லேப்டாப்பில் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நம்மளுக்கிட்ட டிவிடி டிரைவ் இல்லை. அதனால நீங்கள் என்ன பண்ணால், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து சிடி இல்லைனா கடையிலேருந்து சிடி வாங்கிட்டு ஏதாச்சும் ஒரு டெஸ்க்டாப், உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்க டெஸ்க்டாப்பில் அந்த சிடியை போட்டு ஒரு சின்ன சாஃப்ட்வேர் இருக்குது, அதுக்கு வந்து ISO கிரியேட்டர்னு ஒரு சாஃப்ட்வேர், அதோட டவுன்லோட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் சிடி போட்டு டிரைவை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ISO கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் சிடி போட்டு டிரைவ் வாங்க அதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ISO கொடுத்தீங்கன்னா, அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு அந்த காட் ஆஃப் வார் கேம் வந்து ISO கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்படி ISO கிரியேட் பண்ணி கொடுத்துச்சுன்னா நீங்கள் அந்த ISO வச்சு தான் நீங்கள் அந்த PCSX-ல அந்த கேம் விளாட முடியும். ISO ஒரு ஃபைலோட ஃபார்மேட். ஓகே, அந்த ISO வந்து முக்கியம். சரி, அப்படி எனக்கு அந்த டெஸ்க்டாப் இல்லை, நான் நெட்லேருந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் நெட்லேருந்து டேரெக்டாக காட் ஆஃப் வார் ISO டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு அந்த மெத்தடு வேணாம், நான் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து அந்த ஃபோல்டரையே கொண்டு வந்து நான் ISO எப்படி ஃபோல்டர் ISO எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது பேர் தான் Folder2ISO ஒரு சாஃப்ட்வேர். அது கூட நெட்லேருந்து தேர்ட் பார்ட்டி சைட்ஸ்லேருந்து நிறைய கிடைக்கும். அது வந்து நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் தான், அது நீங்கள் எந்த ஃபோல்டரில் காட் ஆஃப் வார் அந்த டேரக்டரி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு செட் டெஸ்டினேஷன் ஃபோல்டர் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிங்கன்னா அதுவும் கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த சின்னதாக ஹேங் ஆகிடுச்சு, நான் அந்த உடனே நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன் உடனே. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த PCSX வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சில பேருக்கு ரொம்ப இது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா புதுசாக பார்க்கறதுனால. நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 காட் ஆஃப் வார் 1, 2 அதுக்கு மட்டும் WWE ஸ்மாக்டவுன் ஓட 3 ISO வச்சுருக்கேன். ஓகே, நம்ம இப்போ PCSX கான்ஃபிகர் பண்ணலாம். இப்படி பார்த்தோன்னா மேலே 4 டேப் இருக்கும், அதில் கான்ஃபிகர்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளக்இன் அண்ட் பயாஸ் செலக்டர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குமா இப்படி லோட் ஆகும், எல்லாமே லோட் ஆகிட்டோன்னே ஃபஸ்ட்டு இருக்கிறத GS. அதுக்குமா கீழே வந்து பிளக்இன் செலெக்ஷன் இருக்கும், அந்த பிளக்இன் வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்கும். அப்படி அது அதில் எதுவுமே இல்லைனா செட்டும் ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துடலாம். இப்போது GS பிளக்இன்ஸ் பார்த்தீங்கன்னா, GS வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து SR3 நினைக்கிறேன். நீங்களும் அதே செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம இது எல்லாமே ஒரே லேப்டாப்னால எல்லாமே நான் வச்சுருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதில் கான்ஃபிகர் போயிட்டு அதில் ஃபஸ்ட் இருக்கிறதுல வந்து டேரக்ட் 3D9 ஹார்ட்வேர் கொடுக்கணும், ஹார்ட்வேர் தான் கொடுக்கணும், ஏன்னா சாஃப்ட்வேர் கொடுத்துடாதீங்க, சாஃப்ட்வேர் கொடுத்தா கேம் ரொம்ப ஸ்லோவாக வரும். அதுக்குமா இப்போ நான் ரெசல்யூஷன் பார்த்தோன்னா நான் எனக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன், அதாவது ரெசல்யூஷன் நான் 400x300 வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு வந்து அது ரொம்ப லோ குவாலிட்டியாக பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ரெசல்யூஷன் வேணும்னா மேலே நேட்டிவ்னு இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது பிளே ஸ்டேஷன் 2 விளாட்ற மாதிரியே ஒரு சூப்பரான கிளாரிட்டி கிடைக்கும், ஆனால் கேம் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். அதுக்குமா மிச்சம் அங்கே 4 பாக்ஸ் இருக்கும், அதாவது இமேஜ் ஃபில்டரிங் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்குமா இது லில்லி பேட், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய்ஸ்டிக் வந்து கீபோர்டுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணுறது. உங்களுக்கு கீபோர்டில் எப்படிலாம் நீங்கள் ஜாய்ஸ்டிக் அப் டவுன் லெஃப்ட் ரைட்டு XO பாக்ஸ் ட்ரையாங்கிளை தான் கான்ஃபிகர் பண்ணோமோ அதே மாதிரி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம் இதில். ஓகே, இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது SPU என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சவுண்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக வேணும்னா நீங்கள் 4 செலக்ட் பண்ணி அதில் காம்ஃபுல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சவுண்ட் இல்லாமல் விளாண்டிங்கன்னா கேம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கூட வரும், அதனால நீங்கள் அப்படி. ஆனால் காட் ஆஃப் வார் கேம்லாம் சவுண்ட் இல்லாமல் விளாட்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போது இது வந்து நீங்கள் சிடி போட்டு விளையாடுறவராக இருந்தால் இந்த உங்களோட சிடி டிரைவை செலக்ட் பண்ணணும், நீங்கள் அப்படி எக்ஸ்டர்னல் சிடி டிரைவ் வாங்கியிருந்தீங்கன்னா. ஓகே, அப்படி சிடி டிரைவ் வாங்காத உங்களுக்கு வந்து ISO ஃபைல்ஸ் தான் விளையாடணும், வேறு வழி இல்லை. மிச்ச எதுவும் நம்ம அவ்வளோவா கான்ஃபிகர் பண்ண தேவையில்லை, ஏன்னா மிச்சம் எதுவும் நம்மளுக்கு தேவையில்லாததை தூக்கி போட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் கான்ஃபிகர் போயிட்டு ஓகே, நான் முக்கியமாக என்னோடய கிராஃபிக்ஸ் இது செட் பண்ணணும். கிராஃபிக்ஸ் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து EBAR IOP, அதை ரீஸ்டோர் டிஃபால்ட் கொடுத்துட்றேன், இதையும் ரீஸ்டோர் டிஃபால்ட். அடுத்தது VUs வந்து டிசேபிள் ஒன் அந்த செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் ரெண்டுத்துக்குமே 2 ஆப்ஷன் செட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து GS விண்டோஸில் வந்து நான் செட் பண்ணுற மாதிரி நீங்களும் செட் பண்ணுங்கள். ஓகே, மிச்சபடி நீங்கள் எதுவுமே பண்ணதாக. ஓகே, இதான் முக்கியமான பாட்டு, அதாவது ஸ்பீடு ஹேக். இதை வந்து நீங்கள் என்னேபிள் பண்ணிட்டு
அந்த ஒரு சின்ன பார் ஆட்டம் இருக்குல்ல, அதை த்ரீல வைக்கணும், அதாவது ஃபைனல்ல வைக்கணும். இதுலயும் அந்த செகண்ட் இதுலயும் பாரை வந்து த்ரீல ஃபைனல்ல வைக்கணும். அதுக்கு மாதிரி மிச்சம் இருக்கு எல்லா டிக்கிலையும் ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க, அதெல்லாம். இதுக்கு மாதிரி நீங்க வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேம் விளையாடி பார்க்கணும். ஓகே, நான் இப்போ கான்ஃபிகர் போயிட்டு சிடிவிடி ஐஎஸ்ஓ செலக்டர் காட் ஆஃப் வார் கேம் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஐஎஸ்ஓ செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரௌசர் வந்து அது தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணணும். அந்த விண்டோவில் நீங்கள் எங்கே உங்களோட காட் ஆஃப் வார் ஐஎஸ்ஓ வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஓகே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த காட் ஆஃப் வார் தான் செலக்ட் பண்ணிக்கணும் இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஐஎஸ்ஓல செலெக்ஷன் வந்து காட் ஆஃப் வாரில் தான் கிளிக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் பூட் சிடிவிடி ஃபாஸ்ட் கொடுக்கணும். ஃபுல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அதனால நீங்கள் ஃபாஸ்ட்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட காட் ஆஃப் வார் கேம் கொஞ்சம் வரும். இந்த லேப்டாப் பற்றி சொல்லணும்னா இல்லை சரியான கிராஃபிக் கார்டு இல்லை, அதனால நம்ம கேம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். இப்போ நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கேன், சேவ் பண்ணி வச்சிருக்கேன், இடத்துலேருந்து நான் விளாட்றேன். ஓகே, பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் தான் வருது. ஓகே, நான் சேவ் பண்ணதுலேருந்து விளாட்றேன். இப்போ ஏன் இந்த கேம் இதில் கொஞ்சம் ஹேங் ஆகி அதாவது ரொம்ப லேக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரை வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேக்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படி நீங்கள் நான் சாதாரணமாக இந்த கேமை நான் வச்ச கான்ஃபிகரேஷன்ஸ் வச்சு விளாட்னிங்கன்னா நிச்சயமாக இது 40-50 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் கிடைக்கும். இதில் மொத்தமே வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் தான். அந்த 40-50 கிடச்சுன்னா ரொம்ப அதிகம் தான் இந்த நம்ம கிராஃபிக்கல் கார்டுக்கு. லேப்டாப் ஒரு சூப்பரான லேப்டாப். இன்னும் என்னென்ன கேம்னா இதில் ஒர்க் ஆகுங்கிறதுக்காக நான் சின்னதாக இன்னும் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன், அதை அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நிறையா லேக்ஸ் ஆகி கேம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்லோவாக வருது. ஓகேவா? ஓகே, நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது உங்களோட கேம் அப்படி ஒர்க் ஆகலாம், நீங்கள் இந்த பேட்டரி டூலுக்கு போயிட்டு சில எல்லாருக்குமே பேலன்ஸ்டுன்னு இருக்கும், அதை மாதிரி நீங்கள் ஹை பர்ஃபார்மன்ஸுக்கு மாற்றணும். ஏன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் மாற்றினீங்கன்னா உங்களோட கிராஃபிக்கல் கார்டு கொஞ்சமாச்சும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ வச்சுக்கிறேன். பாய் பை கார்த்திகேயன். உங்களுக்கு யார் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. க்ளோஸ்